ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சமையலறையில இதை வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது பெருகும் என்கிறது சாஸ்திரம். சமையலறையில என்ன வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமையலறை என்பது நம்ம வீட்டோட மிக முக்கியமான பகுதி. பூஜை அறைக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமையலறை. இந்த சமையலறையில லக்ஷ்மி வாசம் செய்கின்றார். அதனால இந்த இடத்தை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் காலையில எழுந்தவுடன் சுத்தபத்தமாக குளித்து விட்டு நம்ம பூஜை அறைக்கு எப்படி தூய்மையாக செல்கின்றோமோ அதே போலதான் பூஜை அறை, அதே போலதான் சமையல் அறைக்கும் செல்ல வேண்டும். ஆனா இன்றைய சூழல் காரணமாக, வேலை பளு காரணமாக அனைவரும் குளித்து விட்டு போகக்கூடிய பழக்கத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்றும் பல பெண்கள் குளிக்காமல் சமையல் அறைக்கு நுழைய மாட்டார்கள். அதை நம்ம தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்தோமே என்றால் ஐஸ்வர்யமானது கண்டிப்பாக பெருகும். நம்ம பூஜை அறையில பல பொருட்களை வைத்திருந்தாலும் கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் அப்படின்னு இருக்கு. அதுல முதலிடம் பிடிப்பது அன்னபூரணியோடைய திருவுருவப்படம். அன்னபூரணியோடைய திருவுருவ சிலையையோ விக்கிரகங்களையோ படங்களையோ நம்ம பூஜை அறையில வைத்து வழிபாடுகளை செய்வோம். பூஜை அறையில நம்ம ஒரு கிண்ணத்துல அரிசி வைத்து அதுல அன்னபூரணி விக்கிரகத்தை வைத்து வழிபடுவதுண்டு. இப்படி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தாலும் ஒரு அன்னபூரணி படத்தை வாங்கி சமையல் அறையில மாட்டி வைக்க வேண்டும். இப்படியாக சமையல் அறையில இந்த அன்னபூரணி படத்தை மாட்டி வைக்கும் பொழுது அந்த வீட்டுல அன்னப்பஞ்சம் என்பது வராது, ஐஸ்வர்யமானது பெருகும், தனம் தானியம் நிறைவாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த அன்னபூரணியுடைய படத்தை எந்த இடத்துல மாட்ட வேண்டும்? ஒரு வீட்டோட வாஸ்துபடி சமையல் அறையானது தென்கிழக்கு மூலையில இருக்கும். இன்னும் பலர் தங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல எந்த திசையில இருந்தாலுமே சரி, தாங்கள் சமைக்கக்கூடிய அடுப்பை மட்டும் கிழக்கு திசை நோக்கி தான் வைத்திருப்பார்கள். அதாவது பெண்கள் கிழக்கு திசை நோக்கி நின்று சமைக்கும்படியாக அந்த சமையல் அறையை வடிவமைச்சிருப்பாங்க. அப்படி கிழக்கு நோக்கி நிற்கக்கூடிய பெண்களுக்கு எதிர்ப்புறமாக இந்த அன்னபூரணி படத்தை மாட்டி வைக்க வேண்டும். தினந்தோறும் காலை எழுந்தவுடன் பெண்கள் சமையல் அறைக்கு நுழைந்தவுடன் அன்னபூரணியை வணங்கி மனதார பிரார்த்தனை செய்து இந்த குடும்பத்திற்கு ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் உண்டாக வேண்டும், நான் இன்று சமைக்கக்கூடிய உணவானது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், இதனால இந்த வீட்டுல எந்த விதமான உணவு பஞ்சமோ தானிய பஞ்சமோ இருக்கக்கூடாது, வரக்கூடாது, அதற்கு நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல வாசம் செய்து அருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய சமையலை தொடங்க வேண்டும். இப்படியாக தினந்தோறும் நம்ம அன்னபூரணி தேவியை வணங்கி தொடங்கும் பொழுது அந்த வீட்டிற்கு அன்னப்பஞ்சம் என்பது வரவே வராது. இன்னும் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். நாங்க அசைவம் சமைக்கலாமா, இது போன்ற சுவாமி படங்களை மாட்டிக்கொண்டு அசைவங்களை நாங்க சமைக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்கள் அசைவம் சமைக்கும் போது இந்த அன்னபூரணியோடைய படத்தை எடுத்து வேறு பக்கமாக தூய்மையான இடத்துல வைத்து விட்டு நீங்க சமையல்லாம் முடித்த பிறகு சுத்தம் செய்த பிறகு நீங்க கொண்டு வந்து அந்த அன்னபூரணி சிலையை பிறகு இந்த அன்னபூரணியுடைய படத்தை கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல மாட்டி வைத்து கொள்ளலாம். இதனால எந்த விதமான தவறுமே கிடையாது. இல்லையா, நீங்க அந்த அன்னபூரணியுடைய படத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்க பூஜை அறையில வைத்து அந்த ஒரு நாளைக்கு பூஜை செய்து முடித்த பிறகு இந்த அசைவம் சமைத்து சுத்தம் செய்த பிறகு மறுபடியும் அந்த படத்தை கொண்டு வந்து இருந்த இடத்துலயே நீங்க மாட்டி வைத்து கொள்ளலாம். இப்படியாக தினந்தோறும் அன்னபூரணி தேவியை வணங்கி நம்ம செய்யக்கூடிய சமையலானது கண்டிப்பாக நமக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு அந்த வீட்டிற்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடோ தானிய பஞ்சமோ அன்ன பஞ்சமோ வராது என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வணங்க வேண்டிய இந்த அன்னபூரணியுடைய படத்தை பூஜை அறையில மேற்கு நோக்கி
மாட்டி வைத்து அன்னபூரணியை வணங்கி உங்களுடைய சமையலை தொடங்குங்கள். கண்டிப்பாக உங்க வீடு சுபிக்ஷமான ஒரு வீடாக இருப்பதோடு லக்ஷ்மியுடைய வாசமும் அந்த சமையலறையில கண்டிப்பாக இருக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.